வணக்கம், வெல்கம் டு பிஹைண்ட் ஹெல்த். நான் பிருந்தா ஆனந்த், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டென்டல் ப்ராப்ளமை பற்றி. ஸோ இன்றைக்கி திரும்பவும் நம்ம கூட டாக்டர் வித்யா தேவராஜன் மேம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்மளுடைய க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்கலாம். மேம், வெல்கம் பேக். மேம், மேம், இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் நம்ம டென்டல் இஷ்யூஸை பற்றி பேசிட்டு வரோம். நீங்களும் கிளியராக எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து எங்களுக்கு காமனாக நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்தது பார்த்திங்கன்னா, இந்த ஈறுகள் பற்றி, கம் இஷ்யூஸை பற்றி கேட்டுட்டு வராங்க. கண்டிப்பாக அது இப்போ நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதுக்கு அதை பற்றி என்ன நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க? ஹாய் பிருந்தா, இன்றைக்கி நம்ம ஈரை பற்றி பேசலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய பச்சொத்தையை பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா ஈறு ப்ராப்ளம். செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ராப்ளம் பல்லில் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈறு சம்பந்தமான ப்ராப்ளம். ஸோ பேஷண்ட்ஸ் நமக்கு எப்படி அதை கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரிலேருந்து ரத்தம் கசியுதுன்னு சொல்லுவாங்க, சீழ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, ஈறு வீக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான மோஸ்ட் காமன் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லில் மஞ்சள் மஞ்சளாக பக்கு பக்கா பாசி மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அதை ஓனாக டீட்டெயிலாக பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளீடிங் கம்ஸ் எடுத்துக்குவோம், ரத்தம் வர்றதை பற்றி. ஸோ ரத்தம் வர்றது வந்து நார்மல் கிடையாது, அது ஒரு அப்நார்மல் இஷ்யூஸ். லைட்டாக ப்ளீடிங் வரும்பொழுதே வந்து அது எதனால் வருது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துடணும். ஈரிலிருந்து ரத்தம் வர்றது எதனால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரில் அழுக்கு சேர்ந்ததுன்னா ரத்தம் வரும். ஸோ இந்த அழுக்கு சேர்றதுன்றது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ராப்பர் ப்ரஷிங். ப்ரஷிங் நம்ம சரியாக பண்ணலைன்னா நமக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டிலேருந்து நான் சொல்லிட்டு வர்றது, என்ன சாப்பிட்டாலுமே சாப்பிட்ட பிறகு தண்ணி போட்டு நான் வாயை கொப்பளிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேசிக் ப்ரொசீஜர் நம்ம பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். பேசிக் அந்த வாய் கொப்பளிக்கிறது தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளீடிங் கம்ஸே வராது நமக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மாவு மாதிரி ஒரு பொருள் மட்டும்தான் நம்மளுடைய ஈறு மேலேயும் பல்லு மேலேயும் படியும். அதை நம்ம நார்மலாக கொப்பளிச்சாவே சரியாயிடும். பட் ஆனால் அதை நம்ம மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் மறந்துடுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வாய்க்குள்ளே உமிழ்நீர் சுரக்கிறதுல கால்சியம் இருக்கும். இந்த கால்சியமும் அந்த சாப்பாடு பொருள், நம்ம கூழு மாதிரி அரைச்சிருக்கிற சாப்பாடு பொருளும் கம்பைன் ஆகும்போது ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அது வந்து காரம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஹார்டாகிடும். நார்மலாக அதை நீங்கள் கொப்பளிச்சிங்கன்னா வெளியில் வராது. அது எடுத்த உடனே பெருசாக ஃபார்ம் ஆகாது, ரொம்ப சின்னதாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ்லேயாவது நம்ம பார்க்கணும். அது கண்டிப்பாக எல்லா பேஷண்ட்ஸுக்குமே தெரியும், ஏதோ ஒரு மஞ்சள் கலரில் சின்னதாக ஒரு கோடு மாதிரி, இல்லைன்னா பச்சை கலரில் பாசி மாதிரி ஃபார்ம் ஆகிறது தெரியும். அந்த கண்டிஷன்லேயாவது கண்டிப்பாக பல் மருத்துவரை வந்து பார்க்கணும். இன்கேஸ் அதை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து ரத்தம் வர்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயாவது வரணும். ஸோ எல்லா ஸ்டேஜுமே அவங்க தாண்டி 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 போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து பல் லூஸ் ஆகுது அப்படின்னு வருவாங்க. இதுக்கு ஏஜ் ஃபேக்டர்லாம் கிடையாது. 22 வயசில், 20 வயசில், 40 வயசில், எந்த ஏஜில் வேணாலும் வந்து இந்த பல் ஆடுறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஏர்லி த பெஸ்ட், எவ்வளோ சீக்கிரமாக வர்றாங்களோ அது நல்லது. அதுக்காக தான் 6 மாதத்துக்கு 1 முறை டென்டிஸ்ட்டை பார்க்கணுன்றது. 6 மாதத்துக்கு 1 முறை வரும் பொழுது ஈரில் அழுக்கு படிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பார்க்குற டென்டிஸ்ட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு காரை இருக்குது, அழுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, ஈறு சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ டாக்டரோடைய அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஈரிலிருந்து ரத்தம் கசியறது. அதுக்கேற்ற மாதிரி கால்குலஸ், அதாவது காரையை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். அதுக்கும் ஈறு சுத்தம் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் தான் தீர்வாக இருக்கும். மேம், கரெக்டாக சொன்னீங்க மேம். பட் ஈறு அப்படின்ற ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் நம்மளுக்கு பல்லில் தான் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் ஸ்டார்ட் பண்ணுமா? அதோட காரை அப்படின்னு சொன்னீங்க, அப்படின்னா அது ஆக்சுவலி என்னது மேம்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஈரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ எப்படி நம்ம நகம் இருக்கோ, நகைக்கும் சதைக்கும் நடுவில் எப்படி கேப் இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய பல்லுக்கும் ஈருக்கும் மைல்டான ஒரு கேப் இருக்கும். ஜென்ரலாக எப்படி நம்ம நகைக்கண்ணில் அழுக்கு சேருமோ அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஈர்லேயும் அழுக்கு சேருது. அது இன்பிட்வீன் பல்லுக்கும் ஈருக்கும் வர மைல்டான கேப், அது நார்மல் கேப், இயற்கையாகவே நமக்கு அமைஞ்சிருக்கிற கேப்பு. அதில் எல்லாருக்குமே அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கூழு போய் படியும். நம்ம கொப்பளிக்கும் போது அது தன்னாலேயே வாஷ் அவுட் ஆகிடும். இன்கேஸ் அது வாஷ் அவுட் ஆகலைன்னா தான் உங்களுக்கு வந்து அது காரையாக ஃபார்ம் ஆகிறது. காரை அப்படின்றது வந்து ஹார்டு,
நீங்க தண்ணி ஒயிட் சிமெண்ட் மாதிரி படிஞ்சிருக்கும் ஒயிட்டா வராது எல்லோவா வரும் எல்லோ அப்படி இல்லனா பச்சை கலர்ல சோ அதுவே வந்து அவங்க பல்லு நினைச்சுக்குவாங்க சம்டைம்ஸ் அது பல்லு பல்லுன்னுட்டு பல்லு கிடையாது பல்லுக்கும் ஈருக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்டா பிரஷ் பண்ணாங்கன்னா குட்டி குட்டி பீசஸ் வரும் அதுல அது பல்லு உடைஞ்சிருச்சுன்னு வருவாங்க பட் அப்படி கிடையாது பல்லு அந்த மாதிரி நீங்க தேய்க்கும் போதெல்லாம் பல்லு சிப்போட் ஆகாது அது சின்ன சின்ன பீசஸா வருது அப்படின்னா அது உங்களுக்கு காரன்றது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுடைய சாப்பாடு பொருள் நல்லா ஹார்டாக கல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதை தான் நம்ம காரன்னு சொல்கிறோம் எங்களுடைய டெர்மினாலஜியில் அதை கால்குலஸ்ன்னு சொல்லுவோம் மேம் அப்போ வந்து அப்போ எல்லாம் நினச்சிக்கிறாங்க பல்ல தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது ஈறுகளையும் சேர்த்து தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அதையும் நம்ம 6 மந்த்ஸ் ஒன்ஸ் போய் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறீங்க பல் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா ஜென்ரலாக வர்ற பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்மோக் பண்ணிட்டு வர்றது இல்லை வெத்தலை பாக்கு போட்டு கரையாக வர்றது அதுதான் வந்து பல் க்ளீன் பண்ணுறது பட் ஆனால் நம்ம பேசுனது இப்போ எல்லாமே வந்து ஈரை க்ளீன் பண்ணுறது ஜென்ரலாக யாரும் ஈறு வந்து க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க பல்லை மட்டும்தான் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க ஸோ அது வேறு இது வேறு அது வந்து நம்ம ஸ்டெயின்ஸை கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்றது அது வேறு ஈறு ப்ராப்ளம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதை கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் நாங்கள் ஒரு டெர்மினாலஜியில் சொல்லணும்னா அதை ஸ்கேலிங்னு சொல்லிவிடுவோம் ஸ்கேலிங் அண்ட் பாலிஷிங் ஸ்கேலிங்கன்றது பல் ஈறு ரெண்டுத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணி விடுறது அந்த ப்ரொசீஜர் தான் பண்ணுவோம் ஸ்கேலிங் இதுதான் அப்போ டூத் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறதும் ஈறு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் சென்சிட்டிவிட்டி வந்து ரெண்டு வகையாக வரும் ஒன்று வந்து நார்மலாக பல் தேயறதுனால வரும் பல் தேய்மானம் வந்து எல்லாருக்குமே வரும் டியூ டு ஏஜ் இல்லை அவங்களுடைய சாப்பாட்டு பழக்கம் இப்போ வந்து ஒரு 20-25 வயசில் இல்லை 30 வயசுலேயே வந்து பல் கூச்சம் வருது அப்படின்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப கடினமான பொருள் நல்லா மென்று கடித்து சாப்பிட்டு அந்த மாதிரி வர்றதுனால எனாமல் தேயறதுனால வரும் கடினமான பொருள் சாப்பிட்றதுனாலையும் தேய்மானம் வரும் இம்ப்ராப்பர் ப்ரஷிங் அதாவது மென்று கடித்து சாப்பிட்றதுக்காக தான் பல் ஸோ அதில் கடினமான பொருள் அப்படின்ற மாதிரி தேய்மானம் அப்போ கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தேயறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்ப்ராப்பர் ப்ரஷிங் ப்ரஷிங் டெக்னிக் நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால வந்து பல் தேய்மானம் சீக்கிரமாகவே நமக்கு இருக்கும் அந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான பேஸ்ட்டு ப்ரஷிங் டெக்னிக் ப்ரஷ் இதெல்லாம் நம்ம மாற்றினா தான் சரியாகும் ஸோ வேறு எப்படி நமக்கு பல் கூச்சம் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஈறு ப்ராப்ளம்னாலும் நமக்கு பற் கூச்சம் வரும் அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ளீடிங் தான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே நமக்கு ரத்தம் வர்றதுக்கு அடுத்தது பல் அந்த ஈரோடைய கலர் மாறும் நமக்கு ஈரோட கலர் ஜென்ரலாக வந்து ரெட்டாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது பிங்க் நார்மலாக பிங்க்காக இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும் அந்த கலர்ஸும் எப்படி நம்மளுடைய ஸ்கின் கலர் மாறுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஈரோடைய கலரும் மாறும் பட் அப்நார்மல்னு எப்போ நம்ம சொல்வோம் அப்படின்னா ரொம்ப ரெட்டிஷாக செவச்செவன்னு இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்தாவே வந்து இந்த கலர் சேஞ்ச்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஈருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் ஸோ எனி டைம் ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ரத்தம் வர்றது தெரியும் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் ப்ளீடிங்கும் அரெஸ்ட் ஆகிடும் அடுத்த ஸ்டேஜாக தான் நமக்கு வந்து அந்த காரை சொன்ன இல்லையா அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது கூட நம்ம டென்டிஸ்ட்கிட்ட வந்தாங்க அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் பட் அதையும் கொஞ்சம் ப்ரொலாங்டாக இழுத்துட்டு வந்து நல்லா பெருசாக பெரிய பெரிய காரையாக வந்தாங்க அப்படின்னா அடுத்த ப்ராப்ளம் அவங்களுக்கு என்ன வரும்னா பல் ஆடுறது முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வர்றவங்க வந்து ஆடுற ஸ்டேஜில் தான் வருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க பட் பல் ஆடுற ஸ்டேஜில் வர்றவங்களையும் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும் வந்தோமா க்ளீன் பண்ணோமா போனோமா அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இதை ரெடி பண்ணுறதுக்கு மேம் அப்போது கம்ஸ் அப்படின்னா எடுத்தோடனே வரக்கூடிய சிம்டம் ப்ளீடிங் இதை நம்ம வீட்டில் நம்ம யூஸ்வலாக ப்ரஷ் பண்ணும்போது இல்லை சாப்பிடும்போது சம்டைம்ஸ் அதை அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்போது உடனடியாக அதை நம்ம வீட்டிலே சரி பண்ணிக்க முடியுமா கண்டிப்பாக சரி பண்ணலாம் கொப்பளிக்கிறது தான் அகைன் அண்ட் அகைன் அதே தான் சொல்லுவேன் கொப்பளிக்கிற ஒரே ஒரு சின்ன ப்ரொசீஜர் சிம்பிள் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணாவே இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலான்ட்டு ஸோ
रतमे सूमा ब्रश् पटावे वर्द तूंगी एड़े ना अगर तुपोद रतम अंदमि वह पेशेंट्सा वेमन कुपलिक मट वा कंपा सर आगे ना सुसिक ट्रीटमेंट ईर सुतम पड़ेद स्केलिंग प्रोसीजर पड़ा दा सर सो नहीं वीटल केक्रिप्स अब कलिक वेपान तेल कलुप वाय कोलिक ब्रश् पड़पुद नम्ब मसाज पड़ी विडर कया ब्रश्ल कयाले वो नम्बर जेंटल मसाज पड़ी विडो वो नसलट नमक को मैम अब ब्रश् पड़े साधारणवे नम्ब प्रनी विडर नीयम इोले वो अहती विडण अब प्सिजर वाणा नहीं ब्रश् पड़ी मुड़चद ब्रश् एच कया और मु पल ते पल ईटीना अहुत्र मारे आगा अगे नम्बर कया ईर पल मुची विडरा मारे आम अंदमकल मैम इत एपिसोड ईरे पी पल पी उ स्टैल रोम क्लियर तेली नर इंफर्मेशन ये चेनल आडियंसुकी मैम सो थैंक यू सो मच मैम थैंक यू अभी डेंटल सीरीस गम्स पी पेसन एल विषयों इनकी रोम यूस्फुला ना उ डट्सा की कमेंट पड़ेंगे रोम पिछड़ी लाइक पड़ूंगल्क यूस्फुला अब नीचे शेर पड़ूंगो इन नीडियो के बिहेवियर चेनल सब्सक्राइब पड़ूंगू।